Ariel. அதிகாரம் 29. தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே, ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன். அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அது எனக்கு அரியேலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையமிறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன். அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய். உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தைப் போல் தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து கசுகூசென்று உரைக்கும். ஏசாயா எருசலேம் நகரத்தையே அரியேல் என்று சொல்லுகிறார். தாவீது எருசலேம் நகரத்தில் வாசம் பண்ணினார். எருசலேம் நகரத்தில் கர்த்தருடைய தேவாலயமும் தாவீதின் அரண்மனையும் உள்ளது. இந்த பகுதியை சியோன் என்று விசேஷமாய் அழைக்கிறார்கள். ஏசாயா எருசலேம் நகரத்தை அரியேல் என்று ஏன் அழைக்கிறார் என்பது தெரியவில்லை. பட்டணங்களுக்கும் நபர்களுக்கும் பட்டப்பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அரியேல் என்னும் பெயருக்கு தேவனுடைய சிங்கம் என்று பொருள். இந்த பெயருக்கு பலமுள்ள சிங்கம் என்றும் பொருள் சொல்லலாம். மிருகங்களில் சிங்கமே ராஜாவை போன்றது. அதுபோலவே பட்டணங்களில் எருசலேமே ராஜதானி பட்டணத்தைப் போல இருக்கிறது. எருசலேம் நகரம் ஒரு காலத்தில் நீதியுள்ள நகரமாய் இருந்தது. சிங்கத்தைப் போல பலமுள்ளதாய் இருந்தது. அரியேல் என்னும் பெயருக்கு கர்த்தருடைய பலிபீடம் என்றும் சிலர் பொருள் சொல்லுகிறார்கள். பலிபீடத்தில் பலியாக செலுத்தப்படும் மிருகத்தை அக்கினி பட்சித்து போடும். சிங்கம் தன்னுடைய இரையை பட்சிப்பது போல பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் மிருகத்தை அக்கினி பட்சிக்கும். ஏசாயா எருசலேமுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு நிச்சயமாய் அழிவு வரும். அதை உறுதி பண்ணும் வண்ணமாய் அரியேலே, அரியேலே, ஐயோ என்று இரண்டு தரம் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் எருசலேமுக்காக பரிதபிக்கும் போது எருசலேமே, எருசலேமே என்று இரண்டு தரம் அழைத்தார். ஒரு தரம் சொல்லுவதற்கு பதிலாக இரண்டு தரம் சொல்லப்பட்டால் சத்தியம் நன்றாய் உணர்த்தப்படும். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. மத்தேயு 23:37. ஏசாயா எருசலேமுக்கு வரப்போகும் அழிவை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். எருசலேம் இப்போது பலமுள்ள பட்டணமாயிருக்கிறது. ஆனாலும் இதில் அக்கிரமம் காணப்படுகிறது. ஆகையினால் எருசலேமுக்கு அழிவு வரும். எருசலேம் நகரத்தார் வருஷா வருஷம் பண்டிகைகளை ஆசரித்து வருகிறார்கள். மார்க்க காரியங்களில் அதிகமாய் ஈடுபடுவது போல தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய இருதயத்தில் சுத்தமில்லை. மாயமாலமாய் ஜீவிக்கிறார்கள். அவர்கள் வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளுக்கு அவர்களால் தப்பிக்க முடியாது. இஸ்ரவேல் தேசத்தின் ஆண்மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு வருஷமும் எருசலேமுக்கு வந்து பண்டிகைகளை ஆசரிப்பார்கள். புருஷர்கள் எல்லோரும் வருஷத்திற்கு 3 தரம் எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு வந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்பார்கள். ஒருவரும் வெறுங்கையோடு வரமாட்டார்கள். கர்த்தர் நியமித்த பலிகளையும் காணிக்கைகளையும் கொண்டு வருவார்கள். எருசலேமின் ஜனங்கள் பலிபீடத்திலே பலிகளை அடிப்பார்கள். வருஷா வருஷம் பலியிடுகிறார்கள். ஆனாலும் அவருடைய ஜீவியத்தில் பரிசுத்தம் இல்லை. அவருடைய இருதயம் பெருமையோடு இருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தவில்லை. பலி செலுத்தினால் போதுமானது என்றும் கர்த்தர் அதை பார்த்து தங்கள் மீது அன்பாயிருப்பார் என்றும் நினைக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை சேனைகளின் கர்த்தர் விசாரிப்பார். இஸ்ரவேலின் பாவங்கள் தண்டிக்கப்படும். கர்த்தர் அவர்களை விசாரிக்கும் போது பூமி அதிர்ச்சிகளும் பெரிய இறைச்சல்களும் பெருங்காற்றும் புசலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையும் உண்டாகும். எருசலேம் முற்றுகை போடப்படும். நான் அரியேலை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. நான் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன் என்று மாத்திரமே கர்த்தர் சொல்லுகிறார். அரியேலுக்கு துன்பமும் வேதனையும் துக்கமும் உண்டாகும், இடுக்கம் உண்டாகும். தனக்கு வரும் வேதனைகளை பார்த்து அரியேல் மனம் திரும்ப வேண்டும். தன்னுடைய பாவத்தை விட்டு விலகி வர வேண்டும். அப்போது கர்த்தர் ஒருவேளை அரியேலை அழிக்காமல் விட்டுவிடுவார். கர்த்தர் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்கும் போது அங்கு துக்கமும் சலிப்பும் உண்டாகும்.
கர்த்தருடைய கோபம் அரியேல் மீது வந்தாலும் அது கர்த்தருக்கு அரியேலாகத்தான் இருக்கும். கர்த்தர் அரியேலை சுற்றிலும் சத்துருக்களின் பாளையங்களை முற்றுகை போடுவதற்கு அனுமதிக்கிறார். அவர்கள் எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளங்களை கட்டுவார்கள். சத்துருக்களின் சேனை எருசலேமை சுற்றிலும் முற்றுகை போட்டிருப்பார்கள். மனுஷர் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரும்போது நாம் கர்த்தருடைய கிருபையை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரே நமக்கு இடுக்கத்தை உண்டாக்கும் போது நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எருசலேமுக்கு இடுக்கம் வரும்போது அவர்களுக்கு துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள். கர்த்தரிடத்தில் மறுபடியுமாய் திரும்பி வருவார்கள். அவர்களுடைய ஜீவியம் புதுப்பிக்கப்படும். அப்போது அது மறுபடியும் கர்த்தருக்கு அரியலாகவே இருக்கும். கர்த்தருடைய பார்வையில் எருசலேம் எருசலேமாகத்தான் இருக்கும். எருசலேம் கர்த்தருக்கு பரிசுத்தமான நகரம். உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஏசாயா 1:26. கர்த்தர் எருசலேமுக்கு இடுக்கம் உண்டாக்கும் போது அது தாழ்த்தப்படும். அதன் பெருமை அழிக்கப்படும். அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையில் இருந்து பேசுவாய். உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணில் இருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தைப் போல தரையில் இருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணில் இருந்து கசுகுசென்று உரைக்கும் என்று ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவர்கள் பெருமையின் உச்சியில் இருப்பார்கள். கர்த்தரோ அவர்களை தாழ்த்துவார். அப்போது அவர்களுடைய பேச்சு பணிந்ததாயிருக்கும். ஆணவமான பேச்சுக்கள் அவர்களை விட்டு விலகி போய்விடும். வியாதிக்காரனைப் போல அவர்கள் தரையிலே விழுந்து கிடப்பார்கள். பலவீனமாய் இருப்பார்கள். தாங்கள் பேசுவதை சத்துருக்கள் கேட்டு விடுவார்களோ என்று பயந்து மெதுவாக பேசுவார்கள். ஒரு காலத்தில் தங்கள் பெருமையினால் ஆணவமாய் பேசியவர்கள் இப்போது தெளிவாக பேசுவதற்கு கூட பயப்படுகிறார்கள். அரியேல் என்னும் பெயருக்கு தேவனுடைய சிங்கம் என்று பொருள். இது எருசலேமின் மறுபெயர். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். யூதா மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறவர்களைப் போல தள்ளாடும். கர்த்தர் யூதாவின் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணுவார். அவர்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகி அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போடுவார். யூதாவின் ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரம் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பிப்பார்கள். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வரும் எருசலேமிற்கு ஐயோ! தாவீது வாசம் பண்ணின நகரத்தில் இடுக்கம் உண்டாக்குவேன். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எழுப்பிப்பேன். எருசலேம் தாழ்த்தப்பட்டு தரையில் இருந்து பேசும். எருசலேமின் மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடித்தூள் அத்தனையாயும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்கள் அத்தனையாயும் இருக்கும். இடிகளினாலும் பூமி அதிர்ச்சிகளினாலும் பெரிய இறைச்சலினாலும் பெரும் காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே எருசலேம் விசாரிக்கப்படும். லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் நீங்கலாகி பார்வையடையும். கொடியன் அற்றுப்போவான். சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். அக்கிரம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். அர்மகதோன் யுத்தத்தில் எருசலேம் முற்றுகை போடப்படுவதை இந்த வாக்கியம் குறிப்பிடுகிறது. இடிகள், பூமி அதிர்ச்சி, பெருங்காற்று, புசல், பட்சிக்கிற அக்னி ஜுவாலை ஆகியவை அர்மகதோன் யுத்தத்தில் கர்த்தர் பயன்படுத்தும் ஆயுதமாகும். இந்த ஆயுதங்கள் அசீரியாவின் முற்றுகையின் போதோ, பாபிலோன் படையெடுப்பின் போதோ, ரோமாபிரியர் எருசலேமை அழித்த போதோ பயன்படுத்தப்படவில்லை. அர்மகதோன் யுத்தத்தில் கர்த்தர் அந்திகிறிஸ்துவின் சேனைகளை அழிப்பார்.
அப்போது அவர் இந்த ஆயுதங்களை பயன்படுத்துவார் என்று எசேக்கியேல் 38:17-23 வரை உள்ள வசனங்களில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரை எரிகிற அக்கினி அழிக்கும். அக்காலத்தில் பூமி அதிர்ச்சி பலரை கொன்று போடும். வரலாற்றில் இதுவரையிலும் ஏசாயா 29:5-6 ஆகிய வசனங்கள் நிறைவேறவில்லை. இந்த தீர்க்க தரிசனம் அர்மகதான் யுத்தத்தின் போது நிறைவேறும். அர்மகதான் யுத்தத்தில் அந்தி கிறிஸ்து எருசலேமை பிடித்துக் கொள்வான். எருசலேம் தாழ்த்தப்படும். தரையில் இருந்து பேசுவாய் என்னும் வாக்கியத்திற்கு முற்றிலுமாக தோற்றுப்போதல் என்று பொருள். மண்ணில் ஒளித்துக் கொள்ளுதல் என்பதற்கு முழுவதுமாக தோற்றுப்போதல் என்று பொருள். எருசலேமும் யூதாவும் அந்தி கிறிஸ்துவிடம் தோற்றுப்போகும். இஸ்ரவேலைப் போலவே மேலும் பல தேசத்தார் அந்தி கிறிஸ்துவிடம் தோற்றுப்போவார்கள். யூதா தோற்றுப்போனதினால் அதன் ஜனங்கள் அதிருப்தி அடைந்து குழப்பமாகி வினோதமாக செயல்படுவார்கள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்னும் வாக்கியம் யூதர்கள் தங்கள் தோல்வியில் இருந்து மீண்டும் ஜெயம் பெறுவார்கள் என்னும் பொருளை தரும்.